ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஃபைலோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி நார்மலாக எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், PDF இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எப்படி ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, பைத்தானில் வந்துட்டு ஓப்பன் சொல்லிட்டு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ நான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா demo.txt சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம இப்போது ரீட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்குள்ளே அந்த ஓப்பன் என்ற ஃபங்க்ஷனை கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ அந்த ஓப்பன் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் நேம். ஓகே, ஸோ ஃபைல் நேம் வந்துட்டு நீங்கள் எப்படி கொடுக்கலான்னா, ஸோ நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த நான் sample.py இந்த ஃபைல் எங்கே இருக்கோ சேம் அதே லொக்கேஷனில் இந்த demo.txt இந்த ஃபைலை வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்படி சேம் லொக்கேஷனில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ demo.txt அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்படி இல்லை, சேம் லொக்கேஷனில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கம்ப்ளீட் பாத் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ சீக்வலன், ஸோ அந்த பாத்தை கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ ஓகே, எனக்கு சேம் லொக்கேஷனில் இருக்குன்றனால நான் என்ன பண்ணுறேன்னா demo.txt அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஓகே, செகண்ட் டாக்குமெண்ட்டாக நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா மோட் கொடுப்போம். ஸோ இந்த ஃபைலோட மோட், ஓகே, ஸோ ரீட் மோடா, ஆர்ன்றது ரீட், டபிள்யூன்றது ரைட், இந்த மாதிரி நிறையா மோட்ஸ் இருக்குது, ஏன்னு இருக்குது அப்பேண்டு, பீன் இருக்குது பைனரி, ஸோ இந்த மாதிரி நிறையா மோட்ஸ் இருக்குது. இந்த மோட்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரீட் மோட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் ஆர் கொடுத்துட்றேன். ஆர் கொடுத்துட்டு ஸோ இந்த ஆர்ன்றது ரீட் மோட், ரைட்டா. ஸோ அப்போது இந்த மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த ஃபைல்ஸை வந்து ரீட் மோட் தான் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் எதாவது ரைட் பண்ணணும், ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டபிள்யூ மோட் ஓப்பன் பண்ணணும். ஓகே ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஆர் மோட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி ஃபைல்ஸ் அப்படியே ரீட் பண்ணுறதுன்றதை பற்றி. ஓகே, ஸோ நான் கொடுத்துட்டு ஃபஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றது பார்க்குறதுக்கு நீங்கள் DIR யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் DIR ஆஃப் F இந்த ஆப்ஜெக்டை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் DIR-ல ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாத்தையும் உங்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ணும், ஓகேங்களா. ஸோ இந்த DIR பற்றி நான் வந்துட்டு உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஓகேங்களா. ஸோ அதை அந்த பில்டின் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ போய் பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ நான் அதை கொடுத்துட்டு இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாமே வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், ஆட்ரிபியூட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைல் டாட் நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த நேம் ஆட்ரிபியூட் என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைலோட நேம் என்னன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணும், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃபைலோட நேம் எனக்கு ஷோ பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இந்த நீங்கள் இந்த ஃபைல் நேமை கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் f.name இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் நேமை கெட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதேமாதிரி மோடை கெட் பண்ணணும் அப்படின்னா f.mode ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலோட மோடை ரிட்டர்ன் பண்ணும், ரீட் மோடா, ரைட் மோடான்றதை ரிட்டர்ன் பண்ணும், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்ன்றது ரிட்டர்ன் பண்ணிருக்கு, ஆர்ன்றது ரீட் மோட், ரைட்டா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் டாக்குமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகேங்களா. செகண்ட் டாக்குமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போயும் எனக்கு வந்துட்டு ஆர்ன்றது தான் காட்டுது, ஓகேங்களா. ஸோ நம்ம செகண்ட் டாக்குமெண்ட்டாக எதையும் பாஸ் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பனில் ஆர் மோடு தான், ஓகேங்களா. ஸோ ரீட் மோடில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ரீடுன்றதை கொடுக்கலாம், இல்லைனாலும் அது டிஃபால்ட்டாகவே வந்து ரீட் மோடில் தான் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ரீடபுள்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது இந்த ஃபைல் வந்து ரீட் மோடில் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போது இந்த ஃபைல் வந்து ரீடபுளில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வேறு ஏதாவது இப்போ டபுள்யூ மோடில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும், ஏன்னா அப்போ வந்து ஃபைல் வந்து ரீட் மோட் கிடையாது, ரைட்டா. ஓகே, ஸோ ஆர் மோடில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ ஓகே
ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கான்டென்ட் எப்படி ரீட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட். ஓகே, ஸோ ரீட் என்ன பண்ணணும்னு பாருங்க. ஸோ ரீடோட வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய மொத்த கண்டென்ட்டையும் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய மொத்த கண்டென்ட்டையும் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஓகே, ஸோ ரீல்லே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்துட்டு இதுக்கு நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 500 பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 கேரக்டர் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் 5 கேரக்டர்ன்றது 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த கிரேட்ன்றது மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் 5 கேரக்டர் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ரைட்டா? ஓகே, நான் அகெயின் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ப்ரிண்ட் f.readன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ f.read நான் அகெயின் கொடுத்துருக்கனால இது ஃபுல் ஸ்ட்ரிங்கும் ரீட் பண்ணுமான்னு கேட்டால் ஃபுல் ஸ்ட்ரிங்கும் ரீட் பண்ணாது. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 5 கேரக்டர்ஸ் வந்து ரீட் பண்ணிடுச்சு, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 5க்கு அடுத்ததுலேருந்து தான் ரீட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஃபைல் ஃபுல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கிரேட்டுக்கு அப்புறம் அதாவது 5 போர்ஷன், அதாவது 5 கேரக்டர் ரீட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை தான் ரீட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட்ஸ் டெக்னாலஜின்றது தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்ட்ஸ் டெக்னாலஜி தான் வந்திருக்கு, ரைட்டா? சிங்கே அடிஷ்னலாக இந்த ஸ்பேஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்லாஷ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நியூ லைன் ஸ்டார்ட் ஆகுது இல்லை, ஸோ அந்த இடத்துல ஸ்லாஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது இது எந்த பொசிஷனில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இது 5 பொசிஷன் ஆல்ரெடி ரீட் பண்ணிடுச்சு, ரைட்டா? ஸோ 5 பொசிஷன் ரீட் பண்ணிடுச்சு. ஸோ இது எப்படி இப்போ இது கரண்ட்டாக எந்த பொசிஷனில் இருக்குன்றத நான் பார்க்குறதுக்கு ஃபைல் ஆப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ நான் f.tell இந்த ஃபங்க்ஷனை கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக எந்த பொசிஷனில் இருக்குன்றதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 5ன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ 5ன்றது இது ஆல்ரெடி 5 கேரக்டர்ஸாக ரீட் பண்ணிடுச்சு, ரைட்டா? ஸோ அதனால் எனக்கு 5ன்றது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ நான் இந்த டெல்லையே வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ ஃபைலில் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 0 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 0 இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரீட் பண்ணுது, ரைட்டா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி 5 கேரக்டர் ரீட் பண்ணிச்சுன்றதுனால ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற பொசிஷன் வந்து 5ன்றதை சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரீடு இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 5th அடுத்து இருக்கிற கேரக்டர்லேருந்து தான் ரீட் பண்ணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அகெயின் நம்ம வந்து ஃபஸ்ட் பொசிஷன் கொண்டு போக முடியாதான்னு கேட்டால் கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபைல்லே வந்துட்டு சீக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ f.seek அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு எந்த பொசிஷனுக்கு போகணுமோ அந்த பொசிஷனை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 0 பொசிஷன் போகணும் அப்படின்னா, நாங்கள் 0 கொடுத்துட்டோம் அப்படின்னா இது 0 பொசிஷனுக்கு போயிடும். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், 0 பொசிஷனுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரீட் கொடுத்துட்டு ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்துட்டு எனக்கு 5 கேரக்டர்ஸ் ரீட் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்ட்ரிங்கையும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபுல் கண்டென்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 0 பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன், ரைட்டா? ஸோ நான் இது இங்கே 1 கொடுத்தேன் அப்படின்னா 1 பொசிஷன்லேருந்து ரீட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு REAT இதிலேருந்து எனக்கு ஃபுல்லாகவே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜி மட்டும் ஸ்கிப் ஆகுது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பொசிஷனுக்கு போகணுமோ அந்த பொசிஷனுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சீக்கை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சீக்கோட யூசேஜ் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சீக் அண்ட் டெல். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ரீலில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்னன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ ரீல் மாதிரி ரீல் லைன்ஸ் இந்த மாதிரி இன்னும் 2 மெத்தட் இருக்குது. ரீல் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த 2 மெத்தடை பற்றி இப்போ பார்ப்போம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரீட் லைனை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரீட் லைன் என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லைன், அதாவது ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் f.readline கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் லைனை மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ரைட்டா? ஸோ நான் அகெயின் நெக்ஸ்ட் லைன் வேணும் அப்படின்னா
அகைன் எஃப் டாட் ரீல் லைன்ன்றதை கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் லைனை கொடுக்குது, ரைட்டா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைனாக வேணும் அப்படின்னா இந்த ரீல் லைன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு லைனாக கெட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து ஐட்ரபிள் தான், ஓகே. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணாலே என்ன நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் ஐ இன் எஃப்ன்ற இந்த ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ண முடியும், ஓகே. ஸோ நான் இப்போ பிரிண்ட் ஐன்றதை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எப்படி கொடுத்தாலே என்ன நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓவர் லைனாக தான் ரீட் பண்ணும், ஓகேங்களா? ஓவர் லைனாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஐயில் ஸ்டோர் பண்ணி இந்த ஐயை பிரிண்ட் பண்ணும், ஓகே. ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஓவர் லைனாக தான் பிரிண்ட் ஆகுது, ரைட்டா? ஸோ இங்கே ஏன் அடிஷ்னலாக ஸ்பேஸ் வருதுன்னா, இந்த எண்டில் வந்து ஸ்லாஷ்ன்றதுனால இங்கே வந்துட்டு இங்கே அடிஷ்னலாக வந்துட்டு இந்த ஸ்பேஸ் வருது, ரைட்டா? ஸோ இந்த ஸ்பேஸ் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியே வரும்போது இது என்னவா இதனோட டைப் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும், ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதனோட டைப் எடுக்கிறேன். ஸோ டைப் ஆஃப் ஐன் கொடுத்துட்டு, ஸோ இப்போது இதை ரன் பண்ணுறேன், ஓகே. பார்த்திங்கம்னா இதனோட டைப் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ் அந்த ஸ்லாஷ் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியும், ஓகே. ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்பேஸ் ஸ்லாஷ் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது டிஃபால்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்லாஷ் அண்ட் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணும், ஓகே. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு அந்த ஸ்பேஸ் வரல, ரைட்டா? ஸோ கண்டினியூஸாக வந்திருக்கு, ரைட்? ஓகே. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பேஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை பற்றி புரிஞ்சிருக்கோம், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதே மாதிரி ரீல் லைன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம், ஓகே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரீல் லைன்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனாக எடுத்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்குள்ளே போட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும், ஓகேங்களா? ஸோ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக வச்சுக்கும், ஓகே. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டாக அந்த ஃபஸ்ட் லைனை வச்சிருக்கு, செகண்ட் எலமெண்ட்டாக இந்த செகண்ட் லைனை வச்சுருக்கு, தேர்ட் எலமெண்ட்டாக தேர்ட் எலமெண்ட்டை வச்சிருக்கு, ரைட்டா? ஓகே. ஸோ இந்த லிஸ்ட் லைன் அந்த ரீல் லைன்ஸ் வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எப்படிலாம் ரீட் பண்ணணுன்றது வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ரைட்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம், ஓகே. ஸோ ரைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூ மோட் யூஸ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ டபிள்யூ மோட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஆல்ரெடி இருக்கிற ஃபைலில் ரைட் பண்ணாலும் ரைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் நம்ம எப்படி புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் டபிள்யூ கொடுத்துட்டு இங்கே டெமோ 1.1.txt ஃபைல் நேம் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ நான் இதை கொடுத்துட்டு எதுவும் கொடுக்காமல், அதாவது ஜஸ்ட் இந்த டபிள்யூ மோடில் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு டெமோ டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டெமோ 1.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கு, ஓகே. ஸோ ஒரு எம்டி ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ இதில் வந்து நான் வந்துட்டு அதாவது கண்டென்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னா ரைட்டுன்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது, ஓகே. ஸோ ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கு, ஓகே. ஸோ ரைட்டுன்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட் வந்து இந்த ஃபைலில் வந்துட்டு ரைட் ஆகும், ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் வந்துட்டு கிரேட்டுன்னு மட்டும் தரேன். ஸோ கிரேட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ டெமோ 1.txt ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேட்டுன்ற வேர்ட் ஸ்ட்ரிங் வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கு, ரைட்டா? ஸோ அந்த ஃபைலில் ரைட் ஆகிருக்கு, ரைட்? ஓகே. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அதில் என்ன ரைட் பண்ணணுமோ அதில் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம், ஓகே. ஸோ ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஃபைலை வந்து ரைட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபைலை ரைட் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெமோ டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் ஆல்ரெடி எனக்கு இப்போ க்ரியேட் ஆகிருக்கு, ரைட்டா? ஸோ டெமோ 1.txt ஃபைல், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரேட்டுன்ற ஸ்ட்ரிங் இருக்குது, ரைட்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அகெயின் இதை ரைட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டபிள்யூ மோல் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து நான் இப்போ மைன்ஸுன்னு கொடுக்குறேன், ஓகே. ஸோ மைன்ஸுன்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மைன்ஸுன்றது தான் இருக்குது. ஸோ அந்த கிரேட்டுன்றது வந்து இல்லை, ரைட்டா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூ மோலில் ஓப்பன் பண்ணும்போது ஸோ இந்த டெமோ டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அளவுக்குரிய மொத்த கண்டென்ட்டையும் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து ஓவர் ரைட் பண்ணும், ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா அந்த ஃபைல் வந்துட்டு ஆல்ரெடி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த புதுசாக நீங்கள் கொடுத்துருக்க கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ணும், ஓகே. ஸோ நீங்கள் அந்த டபிள்யூ மோலில் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணி விட்ருவோம், ஓகே.
ஓகே ஸோ இப்படி ஓவர் ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு கிரேட்னே கொடுக்குறேன். ஓகே ஸோ கிரேட்னு கொடுத்துட்டு ஸோ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா கிரேட்டுன்ட்ருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு இதில் இருக்கிற கண்டென்ட்டை எனக்கு வந்து ஓவர் ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஏ மோட் ஓப்பன் பண்ணலாம். ஏ மோடுன்றது அப்பன் மோடு. ஓகே ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா, நீங்கள் புதுசாக கூடியக்கூடிய கண்டென்ட்டை வந்துட்டு இந்த ஃபைலோட எண்டில் போய்ட்டு ஆட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ இதில் வந்து மைண்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே ஸோ மைண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஓகே ரன் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெமோ 1.txt இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னோடய எண்டில் வந்துட்டு இந்த மைண்ட்ஸ்ன்றது ஆட் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ ஓவர் ரைட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏ மோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஏ மோட் வந்துட்டு உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ஃபைலில் போய்ட்டு உங்களுக்கு ஆட் பண்ணிவிடும். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும், ஸோ அதில் எப்படி கண்டென்ட் ஆட் பண்ணணுன்றதை பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன், ஒன்று வந்துட்டு ஃப்ளஷ், இன்னொன்று வந்துட்டு க்ளோஸ். ஓகேங்களா? ஓகே இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன், பைத்தான் டைப் பண்ணி நீங்கள் உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பைத்தான் டைப் பண்ணி இந்த இன்ட்ராக்டிவ் மோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இதில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இந்த இன்ட்ராக்டிவ் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நான் ஒரு எஃப்என்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து நான் ஓப்பன் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா test.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஸோ test.txt கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து நான் ரைட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன்றதுனால நான் டபுள் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு test.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு எந்த கண்டென்ட்டும் இல்லை, ஏன்னா நான் வந்து இதில் எதுவும் ரைட் பண்ணல, ரைட்? ஓகே ஸோ இப்போ நான் எஃப் டாட் இதில் வந்து என்ன பண்ண போனால் ஹலோன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரைட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ அதனால் வந்து நான் எஃப் டாட் ரைட், ஸோ இதில் என்ன பண்ணுறேன், ஹலோன்றதை கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ என்ட்ரு அடித்தோன்னே இது ஏன் இந்த ஃபைவ் ரிட்டர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டோட்டல் கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸோ இப்போ நான் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் test.txt-ஐ. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா ரைட் ஆகலை. ஸோ ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கும், நீங்கள் ஒரு ஃபைலை ரைட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபைலில் வந்துட்டு ரைட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக அந்த டேட்டா வந்துட்டு உங்களுக்கு பஃபர் மெமரியில் தான் வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகிருக்கும். உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு ஃபைலில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று ஃப்ளஷ் பண்ணணும், அரல்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு டேட்டா வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபைலில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் டாட் ஃப்ளஷ்ன்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ ஃப்ளஷ் என்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் அந்த test.txt ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோன்றது வந்துட்டு ரைட் ஆகிருக்கு, ரைட்டா? ஓகே ஸோ இசை நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணாலுமே கூட உங்களுக்கு வந்து அந்த டேட்டா ரைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெட்டத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஓகே இப்போ நான் அதில் ஃபஸ்ட் இந்த ஃப்ளஷ்லேயே பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் அகெயின் நான் இன்னொரு ஸ்ட்ரிங் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகே ஸோ நான் எஃப் டாட் ரைட் இதில் வந்து நான் வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். வேர்ல்டுன்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ என்ட்ரெஸ்ட்டு இப்போ அகெயின் எஃப் டாட் ஃப்ளஷ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ போய்ட்டு நான் அந்த text.txt ஃபைல் ஓப்பன் பண்ணால் அங்கே பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு ஆட் ஆயிருக்கு, ரைட்டா? ஓகே ஸோ சேம் இதே விஷயத்த நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸை வச்சு பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பைத்தானை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் நான் நியூவாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் நான் வந்துட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஸோ ஓப்பன் test.txt கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டபுள்யூ மோட்ல ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் அந்த test.txt பார்த்தோம்னா எனக்கு ஓவர் ரைட் பண்ணி எம்டி ஆகிடுச்சு, ரைட்டா? ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக சேம் வந்துட்டு எஃப் டாட் ரைட், ஸோ இதில் ஹலோன்றதே கொடுக்குறேன். ஓகே ஸோ ஹலோன்றதை கொடுத்துட்டு ஸோ இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து எம்டியாக இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன். எஃப் டாட் க்ளோஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஹலோன்றது வந்து ரைட் ஆகிருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ ரைட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளஷ் பண்ணும் போதும் சேம் ரைட் ஆகிருந்தது, ரைட்டா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நான் ஒன்ஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அகெயின் நான் வந்துட்டு ரைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எஃப் டாட் ரைட், ஸோ இதில் வந்து நான் வேர்ல்டுன்ற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐஓ ஆப்ரேஷன் நான் க்ளோஸ்டு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓகே ஸோ ஆல்ரெடி இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் திரும்ப ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைலை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணணும்.
ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணி வேணால் நீங்கள் உங்களால் வந்து எதாவது ரைட் பண்ணுறதோ ரீட் பண்ணுறதோ பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் ஃப்ளஷ் பண்ணும்போது நீங்கள் அந்த டேட்டா ஃப்ளஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அகெயின் நீங்கள் எதாவது புதுசாக ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் அந்த ஃபைலை திரும்ப ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ளஷ் க்ளோஸ்க்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஓகே. ஸோ இந்த ஃப்ளஷ் க்ளோஸ் இல்லாமல் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஃபைலில் வந்து டேரெக்டாக ஃபைலை ரைட் பண்ண டேட்டாவை ரைட் பண்ண முடியாதுன்னு கேட்டால் பண்ண முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான ஒரு கான்செப்ட் இருக்குது என்னென்னு பார்த்தி அப்படின்னா, கான்டாக்ட்ஸ் மேனேஜர். ஸோ அதாவது இந்த வித் கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபைலில் டேரெக்டாக வந்துட்டு டேட்டாவை ரைட் பண்ண முடியும். ஸோ இதனோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வித் கீவேர்டு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அதாவது நீங்கள் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் இந்த பிளாக் அவுட்டு அந்த வித் ஸ்டேட்மெண்ட் விட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இதோட சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வித் அப்புறம் வந்து நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ வித்ன்ற கீவேர்டை கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அஸ்ன்றதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வேரியபிள் கொடுத்துட்டு ஸோ ஒரு கோலன் வச்சுட்டு இந்த பிளாக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான கோடை எழுதலாம், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த ஃபைலை வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஸோ டெமோ டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைலை வந்து நான் ரீட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதனால் வந்து ஆர் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆர் மோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் எஃப் டாட் ரீடுன்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் அந்த கூட எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேட் மைன்ஸ் டெக்னாலஜின்னு வந்திருக்கு, ரைட்டா? ஸோ பட் ஆனால் நான் இந்த ஃபைலை வந்து நான் அந்த ஃபைலை வந்து நான் வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த பிளாக் அவுட்டு, ஸோ இந்த பிளாக்குள்ளே வந்து மட்டும்தான் என்னால் வந்துட்டு இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அந்த வெளியே வரும்போது ஸோ எஃப் டாட் நான் ரீடன் கொடுக்குறேன். ஸோ ரீடன் கொடுத்துட்டு ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிண்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு ரீட் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ இந்த அதாவது பிளாக் அவுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அது ஃபைல் வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லுது, ரைட்டா? ஸோ இது க்ளோஸாக இல்லையான்றது செக் பண்ணுறதுக்கு பைத்தான்லேயே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகே. க்ளோஸ்டுன்ற அந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலன்னா, ஃபைல் க்ளோஸாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னா ஸோ ஃபைல் வந்து க்ளோஸ்டில் இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ நான் சேம் இந்த ப்ரிண்ட்டையை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை உள்ளே கொடுக்குறேன். ஸோ அந்த பிளாக் உள்ளே கொடுக்குறேன். ஸோ பிளாக் உள்ளே கொடுத்துட்டு ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஃபால்ஸ் சொல்லியிருக்கு, ஏன்னா இந்த பிளாக் உள்ளே இருக்கும்போது வந்து ஃபைல் வந்து க்ளோஸில் இல்லை, ரைட்டா? ஸோ பிளாக் விட்டு வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஃபைல் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு டேட்டா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அந்த ஃபைலில் வந்து ரைட் ஆகிடும். ஓகே. ஆக்சுவலாக அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த க்ளோஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணிட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும். ஓகே. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு டேட்டா எல்லாம் போய்ட்டு அந்த ஃபைலில் ரைட் ஆகுது. ஓகே. ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த கான்டாக்ட் மேனேஜரோட யூசேஜ் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு இமேஜ் எப்படி ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இமேஜ் டாட் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஒரு இமேஜ் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் சேம் டைரக்டரியில் வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலை இப்போ எப்படி ரீட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலோட நேமை வந்து நாங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இமேஜ் டாட் பிஎன்ஜி. ஓகே. ஸோ நான் சேம் டேரக்டரியில் வச்சிருக்கேன்றதுனால எனக்கு அது இந்த கம்ப்ளீட் பாத் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்டா? ஸோ டிஃப்ரெண்ட் பாத்தில் இருந்ததுன்னா நான் அந்த கம்ப்ளீட் பாத் கொடுக்கணும். ஓகே. ஸோ கொடுத்துட்டு ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு ஸோ நீங்கள் ஒரு இமேஜ், வீடியோ, ஆடியோஸ், பிடிஎஃப் இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபைலானில் வந்து பைனரின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது. ஸோ இந்த மோடை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆர்பின்னு கொடுக்கணும். ஸோ ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டபிள்யூபின்னு கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் ரீட் பண்ண போகிறேன்றதுனால ரீட் பைனரின்றதை கொடுக்குறேன். ஓகே. ஸோ நான் கொடுத்துட்டு ஸோ இதை ரன் பண்ணுறேன். ஸோ சரி, இன்னும் நான் சேவ் பண்ணல. ஸோ சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த இமேஜை வந்துட்டு எனக்கு பைட்ஸாக ரீட் பண்ணியிருக்கு, ரைட்டா? ஸோ என்னோடய டைப் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய டைப் வந்து பைட்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ என்னோடய டைப் செக் பண்ணுறேன். ஸோ டைப் ஆஃப் எஃப் டாட் ரீடுன்றதை கொடுத்துட்டு ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பைட்ஸாக இருக்குது, ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இப்போ அந்த வந்த பைட்ஸை நீங்கள் சேம் எடுத்து இதை நீங்கள் வேறு ஒரு ஃபைலில் நீங்கள் ரைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சேம் இதே இமேஜாக வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு
ஸோ இதை நான் வந்துட்டு இமேஜின்ட்டு ஐஎம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த பைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ அந்த இமேஜோட பைட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனேன்னா, அந்த இமேஜோட பைட் எடுத்து வேறு ஒரு ஃபைலில் ரைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் அகைன் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இன்னொரு வித் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, வித் ஓப்பன். ஸோ இந்த வாட்டி நான் வந்துட்டு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன், ரைட்டா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இமேஜ் 1.png சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போனோம், WB. ஸோ ரைட் பண்ண போகிறதுனால ரைட் பைட்ஸ்ன்ற ரைட் பைனரின்றதை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு சிங்கே வந்து நான் F1 சொல்லிட்டு அசைன் பண்ணிவிட்டு சிங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபைல் வந்து ரைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ F1 டாட் ரைட். ஓகே, ஸோ நீங்கள் இந்த பைனரி மோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ரைட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே இந்த ரைட் ஃபங்க்ஷனில் கொடுக்குறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பைட் ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு போய்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்தீங்க அப்படின்னா எடுத்து போகணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து பைட் ஆப்ஜெக்ட் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு பைட் ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட்டா? ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோன்னு இங்கே பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு இமேஜ் 1.png சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இது பார்த்தீங்கன்னா இமேஜ் .png, இது வந்து இமேஜ் 1.png. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இமேஜ் 1.png ஒரு ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ சேம் பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்துட்டு எனக்கு காப்பி ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு சேம் இதே தான் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோஸை காப்பி, அதாவது ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இன்டர்நெட்டில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படி ஒரு வீடியோஸோ இல்லை இமேஜஸோ நீங்கள் வந்துட்டு எடுக்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சேம் இதே கான்செப்ட் தான், ஓகேங்களா? ஸோ இதுக்கே நீங்கள் வீடியோஸ் PDF நீங்கள் எது வேணாலும் கொடுத்து, ஸோ சேம் இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணுறதாலும் ரைட் பண்ணலாம், ரீட் பண்ணுறதா இருந்தாலும் ரீட் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ எப்படி இமேஜஸ் ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறதுன்றதை பற்றி இப்போ வந்துட்டு ஒன்று நினைக்கிறேன், ரைட்டா? ஓகே, ஸோ இதை எந்த மாதிரி கேஸ்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஃபைல் ஆன்லைங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இங்கே ஒரு வெப்சைட் வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா டாப்பிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்ஸோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஸ்க்ராப் பண்ணுற மாதிரி நான் இங்கே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் ஆல்ரெடி, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இங்கே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன பண்ண பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு உங்களுக்கு கால், அதாவது இந்த HTTP வந்து நான் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் அந்த ப்ரோக்ராமை. ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டில் இருக்கக்கூடிய மொத்த லிங்க்ஸையும் வந்துட்டு எனக்கு ஸ்க்ராப் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணுது, ரைட்டா? ஓகே, இப்போ இந்த லிங்க் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்துட்டு எனக்கு ரைட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி ரைட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு நம்ம இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ வித், ஸோ நான் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஓப்பன், ஸோ அதனால் நான் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஃபைல் நேம் வந்து links.txt வச்சுக்கிறேன். ஓகே, links.txt வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு ஸோ நான் ரைட் பண்ண போகிறேன்றனால டபிள்யூ மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஹஸ் F1 சொல்லிவிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அசைன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லிஸ்ட்டாக இருக்குது, ரைட்டா? ஸோ இதை நான் லூப் ஃபாலோ யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக அதை வந்து ஓவர் லிங்காக எடுத்து இந்த ஃபைலில் ரைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ அதுக்கு இந்த ஃபாலோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் லிங்க் இன் HTTP இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஓவர் லிங்காக வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த லிங்க் வரும், ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓவர் லிங்காக வரும், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா F.write லிங்க், ஸோ இந்த லிங்க்கை வந்துட்டு இதில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஓகே இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு link.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ஃபைலில் வந்துட்டு ரைட் ஆயிருக்கு, ரைட்? ஓகே, ஸோ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கனா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஸோ இதனோட இதை ரிட்டர்ன் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக தான் இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுது, ரைட்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டை தூக்கி ரைட் பண்ணுறதுக்கு ஃபைல் ஆப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் லைன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் இப்போ ஒரு லூப் யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக ரைட் மெத்தடை யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ இப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டை டேரெக்டாக வந்துட்டு ரைட் பண்ணலாம். ஸோ ரைட் லைன்ஸ்ன்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரைட் லைன்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டை இன்புட் ஆகும். ஓகே, ஸோ நான் இந்த HTTP வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அதில் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுவோம்.
ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அந்த லிங்க் டாட் டிஎக்ஸ்டின்ற அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கு, ரைட்டா? ஸோ ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ரைட் லைன்ஸோட யூசேஜ் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஓகே, ஸோ இந்த மாதிரியான கேஸில் தான் வந்துட்டு நம்ம இந்த ஃபைல் அண்ட் லிங்க்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இமேஜ் எப்படி ரைட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த மாடியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த ரெக்வஸ் BS4 இந்த மாடியூல்ஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக மாடியூல்ஸ் இந்த டாபிக் தனியாக எடுப்பேன். ஓகே, ஸோ இந்த அந்த டாப்பிக்கில் வரும்போது நான் அதில் ஒவ்வொரு மாடியூலும் வந்துட்டு கவர் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது பற்றி போவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்துட்டு இந்த இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஸோ அதை எப்படி ரைட் பண்ணுறதுன்றது மட்டும் பார்ப்போம். ஓகே ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கோடை இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நான் ரெக்வஸ்ட் மாடியூல் யூஸ் பண்ணி இந்த இமேஜோட இந்த இமேஜில் இருக்கக்கூடிய மொத்த பைட் கோடையும் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு அந்த இமேஜோட பைட் கோடை. ஸோ ப்ரிண்ட் ஆர்ன்றதை கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆர்ன்றதை கொடுத்துட்டு ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட பைட் கோடு மொத்தமாக எனக்கு வந்திருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, ஸோ நமக்கு பைட் கோடு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த பைட் கோடை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபைலில் ரைட் பண்ணோம் அப்படின்னா அது இமேஜை கன்வெர்ட் ஆகிடும், ரைட்டா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் வித் ஓப்பன். ஸோ ஃபைல் வந்து ரைட் பண்ண போகிறேன், ரைட்டா? ஸோ அதுக்கு நான் வந்துட்டு பைத்தான் டாட் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஜேபிஜின்னு வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்டென்ஷனாலும் கொடுத்துக்கலாம். ஜேபிஜின்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நான் ரைட் பண்ண போகிறோன்றனால ரைட் பைனரின்றதை கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நான் எஃப்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளே அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஸோ எஃப் டாட் ரைட். ஸோ இந்த பைட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரைட்குள்ளே கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பைத்தான் டாட் ஜேபிச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிருக்கு, ரைட்டா? ஓகே, ஸோ இந்த மாதிரியான கேஸில் தான் வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் அண்ட் லிங்க்ஸ் இன்னும் நிறைய விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக், ரைட்? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.